அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வருஷத்துக்கு தேவையான புளியை வாங்கி எப்படி பதப்படுத்தி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பதிவில் புளியம் பழமாக உடைச்சி புளி எப்படி குத்துறது பார்க்கலாம். இந்த சீசனில் முழு பழமாகவும் கிடைக்கும். அப்படி பழமாக வாங்க முடியாதவங்க இந்த நேரத்தில் புது புளி கிடைக்கும், வாங்கி பதப்படுத்தி வச்சுக்கலாம். முழு பழமாக எடுத்திருக்கேன். இது அப்பா வீட்டு மரத்தில் காய்ச்சது. இந்த மாதிரி பழத்தை உடைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நார்த்த முள்ளில் குத்தி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி கத்தி அருவாமனை வச்சு புளியை நறுக்கி எடுப்பாங்க. விதையெல்லாம் சுத்தமாக நீக்கி எடுத்துக்கணும். ஒரு கொட்டை இருந்தாலுமே வண்டு பிடிக்கும், அதனால தான் விதையை எடுத்துட்டு பதப்படுத்தணும். விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த நீளமான காம்பை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படி எடுத்துக்கிட்டு வந்த பழம் தான், ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த பழத்தோட தன்மையே கொஞ்சம் கருப்பு தன்மை உள்ளது தான், அதனால ரொம்ப கருப்பாக இருக்கும். வருஷம் ஆனதுனால ரொம்ப கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி சொத்தையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இதிலேருந்து நீக்கின அந்த புளியங்கொட்டையை வறுத்து சாப்பிடலாம். மண் பாத்திரத்தில் மிதமான தீயில் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்து ஒரு டப்பால் வச்சுக்கலாம். ஓட உடைச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். வறுத்த புளியங்கொட்டையை ஊற வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா புளியங்கொட்டையை விற்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா அதே புளி தான். இது எடுத்துகிட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதனால் நிறம் மாறி இருக்கு. இப்போ இந்த புளியில் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் புது புளி வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா மண் பானை எடுத்துக்கணும். மற்ற எந்த பாத்திரத்தில் வச்சிங்கனாலும் புளியோட தன்மை அது அரைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக புளி எடுத்துட்டு இடைவெளி இல்லாமல் நல்லா அழுத்தி வைக்கணும். வருஷத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும், தண்ணி படக்கூடாது. சில பேருக்கு புளி கருத்தாக பிடிக்காது, அவங்க இந்த புளியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கறக்காமல் அப்படியே இருக்கும். வெளியில இருந்தாலும் புளி கெடாது. புளி கருப்பாக இருந்தால் பிடிக்காதுன்னா மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சீசனில் வருஷத்துக்கு தேவையான புளியை வாங்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும், புளி நல்லா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பழைய புளி வேண்டாங்கிறவங்க மாற்றிக்கலாம். புது புளி வேணால் மாசி பங்குனி சித்திரை வரை கிடைக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான புளியை வாங்கி வச்சுக்கலாம். அழுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கிராமங்களுக்கு போய் பழமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளே சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். சில பேருக்கு இந்த புளி குத்துறது ஆகாது, சூடு உடம்பு சூட கிளப்பும். கிராமங்களுக்கு போனீங்கனால இந்த மாதிரி சுத்தப்படுத்தின புளியும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். வருஷம் புளி மாற்றினீங்கன்னா கொஞ்சம் பழைய புளி எடுத்து வச்சுட்டு புது புளி மாற்றணும். புது புளி வாங்கி உடனே குழம்பு வச்சிங்கன்னா அந்த குழம்பு சுவை நல்லா இருக்காது. புளி பழகுனா தான் சுவை நல்லாயிருக்கும். புது புளியாக சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு எரிச்சு கிடக்கும். இந்த நாரெல்லாம் நிறைய பேர் பிச்சுட்டு வைப்பாங்க,
அப்படி வச்சிங்கன்னா புளி கரைக்கையில் கஷ்டமாக இருக்கும், களி களியாக. இந்த நாரோடு வச்சிங்கன்னா தான் புளி கரைக்கையில் இதோட அழுத்தத்தில் சீக்கிரம் கரைப்படும். இந்த பின்னாடி இருக்க அதிகப்படியான காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும், அது வந்து புளி கரைக்கையில் கையில் குத்தும். நன்றி, வணக்கம்.